அன்பான துளாராசி அன்பர்களே, துளா லக்னக்காரர்களே, தினபூமி நேயர்களே, தினபூமி சந்தாதாரர்களே, சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரம் உள்ளடக்கிய துளாராசி அன்பர்கள், 13/2/2022 14/3/2022 வரை உள்ளான மாசி மாதம் 30 நாள் தமிழ் மாத பலன்கள். துளாராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்துல இந்த மாதம் சந்திரன் பிரயாணம் ஆரம்பித்து இந்த மாதம் பூரா உங்களுக்கு சில லாபங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய மாதம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5வது மாதம் கும்ப மாதம்னு சொல்லக்கூடிய மாசி மாதம், 11ஆம் அதிபதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு நீச்ச அதிபதி. அவர் 5ல போய் இருந்து உங்கள் 11ஆம் இடத்தை பார்க்கறதும் குரு 11ஆம் இடத்தை பார்க்கறதும் மாதத்தினுடைய 15 நாட்களுக்கு மேலே மாசி 15 தேதிக்கு மேலே, அதாவது மார்ச் 1ஆம் தேதிக்கு மேலே உங்கள் 12ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன், அவரும் சூரியன் குரு புதன் சேர்க்கையாக ஒரு பாவித்து உங்கள் 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால பொதுவாக இந்த செயல் அந்த செயல் இந்த காரியம் அந்த காரியம் அப்படின்னு இல்லாமல் எல்லா காரியமும் உங்களுக்கு வெற்றியாகவே இருக்கும். உங்கள் ராசி சரராசியாக இருந்தாலும் கிரகங்கள் வந்து சரராசி ஸ்திரராசியில் இந்த காலசர்ப்ப தோஷத்தில் தான் இந்த மாதமும் உங்கள் ராசிக்கும் காலசர்ப்ப தோஷம் உண்டு. முடியவே முடியாதுங்கிற விஷயங்கள்லாம் சாதாரணமாக நடக்கும், சாதாரணமாக நடக்கக்கூடிய காரியங்கள்லாம் முடியவே முடியாதுங்கிற மாதிரி போகும். இது எல்லா வயதுக்காரர்களுக்கும் அதுதான். குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதில் அந்த கெடுபலன்கள்லாம் கிடையாது. ஏன்னா படிப்பே கொஞ்சம் தடுமாட்டமாக தான் இருக்கும். இதில் வந்து நான் படிக்கலை, எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா படிப்பு ஏறுறதே எனக்கு கஷ்டமாக தானே இருக்குது. பள்ளிக்கூடம்னாவே உங்களுக்கு கசப்பாக தான் இருக்கும். உங்கள் வீட்டு துளாராசி குழந்தைகளுக்கு உங்களுடைய அந்த கம்பல்ஷனுக்காக தான் அவங்க வந்து அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நெளிவுசிழிவோடு அனுசரித்து வராங்க. அதனால் குழந்தைகளை விட்டுருங்க. 21 வயசுலேருந்து 24 வயது வரை உள்ள பெண்களுக்கு திருமணத்துக்குண்டான காலகட்டமாக நீங்கள் திருமணத்தை நடத்தக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையும் திருமணத்தை நடத்தியே தீருவேங்கிற மாதிரி ஒரு முக்கியமான முடிவை எடுத்துக்கணும். இந்த ராசிக்காரங்க இதை பார்க்குறவங்க, இந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் இந்த மாதத்தில் எடுங்க. ஏன்னா தை மாசிங்கிறது உங்களுக்கு இந்த துலா ராசிக்கு நல்ல மாதம். தை மாதமும் மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் வரைக்கும் அருமையான மாதம். இதுக்குள்ளே நீங்கள் திருமணத்துக்குண்டான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்தி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வயசுக்காரங்க 24 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுக்கு நீங்கள் திருமணத்தை பண்ணிடணும். 21லேருந்து 24 வயசு கல்யாணம் வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி ஏதாவது கண்டிஷன்லாம் போட்டு நிறுத்தினாங்கன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் மயங்காதீங்க. அதே போல் காதல் இனிக்கும், காதல் கசக்கு தையாங்க பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, காதல் இனிக்கு தையாங்கன்னு மாற்றிக்கலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்துட்டு அப்புறம் மாதம் 15 நாளைக்கு மேலே 4ஆம் இடத்துக்கு போகிறாரு. நல்ல ஓரளவுக்கு சுகத்தையும் இதையும் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அந்த 4ல இருந்த புதன் 5ஆம் இடத்துக்கு போகும்பொழுது புத்தி வேலை செய்யும். இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு இவ்வளோ நாளாக இழுத்துட்டு இருந்து நீங்கள் சம்மதம் சொல்லாத இருக்கிறவங்க சம்மதம் சொல்லுவாங்க, எழுதிட்டு இருக்கிறவங்க முடிவு கொண்டு வருவாங்க. அப்படி அந்த வகையில் உங்களுக்கு இந்த திருமணத்துக்கு எவ்வளோ முயற்சி எடுக்குமோ அவ்வளோ முயற்சி எடுத்து திருமணத்தை பண்ணிட்டீங்க 24 வயசு. அதே போல் உத்தியோகம் இல்லை, நான் உத்தியோகத்துக்கு போயே தீரணும், 2 மாதம் ஆச்சு எனக்கு, 3 மாதம் ஆச்சு வேலை கிடைக்கல கட்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு 33 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு நல்ல இடங்களில் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல தகவல் வரும். வேலை கொடுத்துட்டேன்னு தகவல் வரும், வேலை உங்களுக்கு நீங்கள் இன்டர்வியூவில் பாஸ் ஆகிட்டீங்க, வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்வாங்க.
சம்பள வகையில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு அடுத்த தகவல் உங்களுக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி. அதனால் தைரியமாக இருங்க, கண்டிப்பாக வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கும். இந்த கால சிற்ப தோஷங்கிறது நல்ல விஷயங்கள்லாம் நிறைய பண்ணும். இப்போ எட்டில் இருக்கக்கூடிய ராகு நிறுத்தி வைக்கும், அதாவது தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்தி வைக்கப்படுகிறது, அவ்வளோதான். ஆனால் தீர்ப்புங்கிறது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது வேலைக்கு உத்தியோகத்தில் மாறுதல் வேணுமா, சம்பள உயர்வு வேணுமா, கண்டிப்பாக அதுவும் இந்த காலகட்டத்தில் இருக்குது. உங்களுக்கு எதை நீங்கள் நினச்சி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாம் செய்வீங்க. 40 வயது வரை இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை தாராளமாக நீங்கள் செய்யறதுக்கு உண்டான அந்த பலன் எல்லாமே நல்லதே நடக்கும். சோம்பேறித்தனம் வராது, நிதானமாக நிறுத்தி நிதானமாக செய்யக்கூடிய வேலை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு முடிச்சே தீருவீங்க. அதுக்கு இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு உதவி பண்ணுது. தொழில் ரீதியாக உங்களுக்கு பிரச்சனை இருக்குது, இல்லை இருக்கிற இடம் வீடு சரியில்லை வீடை மாற்றலான் இருக்கேன், இல்லை சொந்த வீடு கட்டலான் இருக்கேன், வீடு கட்டக்கூடிய யோகம் இவ்வளோ நாள் எனக்கு கிடைக்கவே இல்லை, இடத்த வாங்கி போட்டு அப்படியே இருக்குது, கட்ட ஆரம்பிக்கலான்னா தாராளமாக கட்ட ஆரம்பித்தேன். இந்த மாசி மாதம் முகூர்த்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மாதம், நீங்கள் தாராளமாக கட்டலாம். எப்படி சிறு வயசுக்காரங்க மனைவியை கட்டலாம் கணவனை கட்டலாம்னு சொல்கிறோம், அந்த மாதிரி நீங்கள் இந்த 40-45 வயசு இருக்கக்கூடிய அந்த வகையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் வீடு கட்டலாம். அதனால தான் அதை கட்டலாம்னா கல்யாணத்தை பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், கல்யாணத்தை பண்ணிப்பார். இந்த கட்டலாங்கிறதே எல்லாமே கட்டலாம் தான், கல்யாணமும் கட்டலாம் வீடும் கட்டலாம். இது கட்டுக்குள்ளே வர்றதுனால அதுக்கு பேர் கட்டலான்னு நம்ம சொல்கிறோம். ஆக உங்களுக்கு எல்லா விஷயமும் உங்கள் கட்டுக்குள்ளே வரும், இந்த ராசிக்கு கட்டுக்குள்ளே வரும். என்ன சார் குரு அஞ்சில் இருக்கிறதுனால வச்சு சொல்கிறீங்களா, இல்லை குரு பார்வை இருக்குங்கிறதுனால எங்கள் ராசிக்கு இருக்குங்கிறதுனால எங்களுடைய ராசிக்கு அந்த 10ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையோ இல்லை இந்த 9ஆம் இடத்தை பார்க்குறதுனாலையோ இந்த மாதிரிலாம் இருக்குன்னு சொல்கிறீங்களா, அதெல்லாம் கிடையாது. சில மாதங்களில் சில கிரக சேர்க்கைகள் சில இடங்களை பார்வைகள் பார்த்தாலும் அது வந்து சுபப்பார்வையாக செய்யக்கூடியது சில வயதுக்காரர்களுக்கு சுபமாகவே நடக்கும். அதனால் உங்கள் காட்டில் இப்போ மழை, காட்டில் தான் மழை, அதை நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா இல்லை தண்ணியை தேக்கி வைக்கிறாங்கிறது உங்களுடைய சொந்த விஷயத்தை பொறுத்தது. ஜனரஞ்சகமாக முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய வேலை, அதை நல்லதாக மாற்றி நிதானமாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். துளராசிக்காரங்க இந்த காலசர்ப தோஷங்கிறது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும், கொஞ்சம் மாதங்களுக்கு இருக்கும். இப்போ சூரியன் வைகாசி மாதம் வந்துருச்சுன்னா ராகுவை தாண்டி வந்துடுது, அப்போ சூரியன் வெளியில் வந்துடுது, சந்திரன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த 43 வயதுலேருந்து 50 வயது வரை இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகளுக்கு புதுவிதமாக ஏதாவது வியாபாரம் செய்யணும், இல்லை யாருக்காவது நீங்கள் போய் கொடுக்க ஏதாவது ஜாமீன் கிமீன் போட்டிருந்தீங்கன்னா அதுலேருந்து ரிலீஸ் ஆகிறது, இல்லை புதுசாக ஏதாவது உங்களுக்கு கடன் கிடைக்கிறது, சும்மாவே இல்லாமப்படிக்கு யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு கடன் தரேன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு போகிறது, எதிர்பாராத நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சில நடக்கும். 53 வயசுக்கு மேலே 63 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் என்னென்னலாம் நடக்காமல் இதுவரைக்கும் பெண்டிங்கில் இருக்கோ அதெல்லாம் நடக்கும். இடம் பணம் கொடுத்துட்டீங்க, ரிஜிஸ்டர் பண்ண முடியல, பண்ணலாம். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பித்து கொடுக்கலாம், பையனுக்கோ பொண்ணுக்கோ தொழில் ஆரம்பித்து கொடுக்கலாம், பண்ணலாம். கல்யாணத்துக்கு பேசிகிட்டே இருக்கோம், இதுவரைக்கும் பேசின இடத்த விட்டுட்டு புதுசாக எங்கேயாவது நம்ம ட்ரை பண்ணலாம், சொந்தக்காரங்களையே நம்ம தொங்கிட்டு இருக்கோம், வெளியில் போய் நம்ம போய் பார்க்கலாம், தாராளமாக அந்த வேலையை நீங்கள் செய்யலாம். பொதுவாக வெளியாட்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, இந்த திருமண விஷயத்தில் மட்டும். நீங்கள் உண்மையிலையுமே இந்த வயதுக்காரர்கள் 65 வயசுக்காரங்களாக இருந்தால் உங்களுக்கு நீங்கள் உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ பொண்ணு பார்க்குறீங்க மாப்பிள்ளை பார்க்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. சொந்தக்காரங்கிட்ட பேசுறதுக்கு மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. சொந்தக்காரங்க நீங்கள் பையன் வீட்டுக்காரங்கன்னு வச்சுங்க, சொந்தக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்களாக இருக்காங்க, போன உடனே என்ன சொல்லுவாங்கன்னா எடுத்த உடனேயும்
இந்த சொந்தத்தில் கொடுக்கறத நான் முதல்ல கொஞ்சம் நான் வேண்டான்னு யோஜனை பண்ணுறேன்னுவான். உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்படியே பளிச்சுன்னு ஒரு மாதிரியாக இருக்கும். அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, அது வரைக்கும் அவங்க உங்களை ரொம்ப நல்ல மரியாதையோட ரொம்ப சொந்தக்காரங்களாக ரொம்ப உங்ககிட்ட பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டுப்பாங்க. திடீர்னு என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லை இல்லை நான் அவங்கள கேட்கணும் இவங்கள கேட்கணும், ஆனால் யாரை கேட்டாலும் எனக்கு வந்து இதில் உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இடத்துக்கு நீங்கள் அவங்கள கேட்கணும் இவங்கள கேட்கணும் உங்ககிட்ட சொல்லணும், அதை சொல்லி ரெண்டாவது ரெஃப்யூஸ் பண்ணுவோம். மூணாவது வந்து அவர் என்னென்ன கேடலாம் மாப்பிள்ளை பார்க்குறாரோ அதை விட தகுதி வாய்ந்த மாப்பிள்ளையாக தான் உங்கள் வீட்டு பையன் இருப்போம். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு அதை அந்த ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் தெரியாது, மைனஸ் பாயிண்ட் இருக்கும். ஏதோ டாக்டர் சொன்னார் சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாதீங்க, பிறக்கிற குழந்தை சரியிருக்காது, அது ஒரு காரணமாக வச்சுக்குவாங்க. அடுத்தது உங்கள் பேரில் ஏதோ என்னைக்கோ நடந்த ஒரு சங்கடம் வெறுப்பு இந்த பேச போகும்போது உடனே அது வெளியில் வரும். இதெல்லாம் அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் அனுபவிப்பீங்க. ஆனால் அதே நீங்கள் பெண் வீட்டுக்காரங்களா ஞாபகம் வைக்கிறீங்களா? இப்போ நான் ஆண் வீட்டுக்காரர் சொல்லிட்டேன் என்ன நடக்கும், பெண் வீட்டுக்காரங்களாக இருந்தால் பெண் வீட்டுக்காரங்களுக்கு என்ன நடக்கும் தெரியுங்களா? ஆண் வீட்டுக்காரங்க, இதே எனக்கு வெளியிலேருந்து பொண்ணு வந்தால் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் தகுந்த மாதிரி எங்களை புரிஞ்சிக்கிட்டு நடக்கிற மாதிரி பொண்ணு வந்தால் பரவாயில்ல, சொந்தத்தில்னா எங்களை பற்றி தெரியும், அதனால் நான் வந்து மாப்பிள்ளையை வந்து வெளியில் அசலில் எடுக்கலான்னு ஐடியா பண்ணுறேன். சொந்தத்தில் மாப்பிள்ளை இருந்தால் எங்கள் குடும்பம் பற்றி தெரியும், அவர் வந்தவுடனே அந்த அளவுக்கு ஒரு அன்யோன்யமாக ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்குற மாதிரி தெரியாது, அதனால் நான் வெளியில் அசலில் மாப்பிள்ளை பார்க்கலான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை பிடிச்சிக்கணும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் இந்த மாதத்தில் ஓடும், நான் சொல்கிறேன் பாருங்கள் அது ஓடும். அதனால் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. யாராக இருந்தாலும் பத்து பொருத்தம் பார்க்க போகிறீங்க, கட்டம் நல்லபடியாக இருக்கான்னு பார்க்க போகிறீங்க, ரஜி பொருத்தம் இருக்கான்னு பார்க்க போகிறீங்க, திருமண பொருத்தத்தை பார்க்க போகிறீங்க, குடும்பத்தை பார்க்க போகிறீங்க, படிப்பை பார்க்க போகிறீங்க, அந்தஸ்தை எல்லாமே பார்க்க போகிறீங்க. இது சொந்தமாக இருந்தானே வெளியிலையாக இருந்தானே உங்களுக்கு திருப்தின்னா தாராளமாக கண்ணை மூடிட்டு யார்கிட்டையும் எங்கேயும் போய் விழக்கூடாதுன்னு தான் என்னுடைய அறிவுரை. அது சொந்தமாக இருந்தாலும் சரி, அசலாக இருந்தாலும் சரி, நல்லதாக இருந்தால் அதை எடுத்துங்க. கெட்டதாக ஒரு சின்ன கெட்டதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கூட அதை ஒதுக்கிடுங்க, தப்பே இல்லை. ஏன்னா உங்கள் பொருள், உங்களுடைய உரிமை, உங்கள் பொண்ணு, உங்கள் பையன். அடுத்தவங்ககிட்ட போய் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகணுன்ற அவசியமே கிடையாது. அதே போல் துளாராசியில் இருக்கக்கூடிய அன்பெண்கள், இந்த 65 வயசு காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சொத்து, இந்த உயில் சம்பந்தப்பட்டது, பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்டதில் ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். அதனால் அதை வந்து இதை பிரிக்கிறதுக்கோ பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கோ உண்டான காலகட்டம் அது இல்லை. இப்போ உங்களுக்கு அது எல்லாமே நல்லதாக லாபமாக தெரிஞ்சாலும், நீங்கள் செய்கிறதெல்லாம் நல்லதாக இருந்தாலும் பின்னாடி அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வரும், அது இந்த காலசர்ப்ப தோஷம் அந்த வேலையை செய்யும். 65 வயசுலேருந்து 73 வயது வரை உள்ள துளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் இடம் மாறுதல், இல்லை பையன் வீட்டிலேருந்து பொண்ணு வீட்டுக்கு போகிறதோ, இல்லை பொண்ணு வீட்டிலேருந்து பையன் வீட்டுக்கு போகிறதோ, இல்லைன்னா ரெண்டு பேர் வீட்டிலேருந்து தனியாக வந்து கொடுத்த நடத்தக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து வந்து உங்களுக்கு அது முடிவாரக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். ஆக மொத்தம் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், இது ஒரு கணக்கு. உங்களோட ஆயுளை நினச்சி நீங்கள் பயப்படக்கூடிய காலகட்டம் இந்த ராகு உங்கள் மனசுக்குள்ளே அந்த பயத்தை உருவாக்கும். ரொம்ப ஜாஸ்தியாக காற்றடிச்சிதுன்னா ஐயோ நம்ம உடம்புக்கு ஆகாமல் இருக்குமோ, ரொம்ப வெயில் அடிச்சதுன்னா நம்ம உடம்புக்கு ஆகாமல் இருக்குமோ, அந்த மாதிரி சில பயங்களை உருவாக்கும். உடல் ரீதியான துன்பங்கள் கொஞ்சம் தலை தூக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. உடல் ரீதியான பிரச்சனையை கண்டிப்பாக நீங்கள் அனாவசியமாக வீட்டை விட்டு எந்த ஒரு தேவையில்லாத வெளியில் பிரயாணங்கள் தவிர்க்கிறது நல்லது. இது உங்கள் வயசு 75 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன். குடும்பத்தை நினைச்சு அனாவசியமா உங்க மனசை சங்கடப்படுத்திக்காதீங்க. மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.